பக்கம் நம்ம இக்கி முடத்தில் ஒரு பக்கத்தை எடுத்திருக்கோம், மேலே தொகுன்னு ஒரு சொல் இருக்கும், அதை அழுத்தினீங்கன்னா அந்த பக்கம் திறக்கும். உங்களுக்கு திறந்த பிறகு இங்கே வடிவம் இருக்கும், ஒரு வடிவத்தில் உள்ளார எழுத்துருக்கு. நம்ம எழுத்து மட்டும் நல்லா சீர்படுத்தலாம், அப்புறம் வடிவத்தை நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திருக்குறள் வரிசை, அதுக்கு அடுத்த வரி என்ன இருக்குன்னா தவத்திரு குன்றக்குடி அடியிலார், அதுக்கப்புறம் என்னென்னா தொகுதி ஒன்று 75 ரூபான்னு போட்டிருக்குது. இப்படி நம்ம ஒவ்வொன்றா சரி பண்ணலாம். சரி பண்ணிட்டு இப்போ முன்தோற்றமும் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுக்கு இல்லை, ஒன்று தான் இருக்குது இந்த இடத்துல. ஆனால் இது வந்து என்ன இருக்குன்னா ஒரே வரியாக தெரியுது. அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா, இங்கே வச்சுக்கிட்டு கர்சரை வச்சு ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா எம்டி லைன் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு முன்தோற்றம் பாருங்கள். முன்தோற்றம்னா இதுக்குன்னா சரியாக வந்திருக்குதான்னு பார்க்குறதுக்காங்க. ஆ, சரியாக வந்திருக்கு. வந்த பிறகு என்ன பண்ணணும்னா சேமிச்சிருங்க, அவ்வளோதான். இதுவே சந்தேகம் சொல்லுங்கள், அடுத்தது நம்ம வந்து கற்றுக்குவோம்.